வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரீகா. இன்றைக்கி வந்து நம்ம பண்ண போகிறது வந்து ஒரு சூப்பரான சைட் டிஷ்ங்க. காலிஃப்ளவர் பட்டாணி சேர்த்து ஒரு சூப்பரான பெப்பர் மசாலா. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பர் சைட் டிஷ். அண்ட் சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிம்பிளி சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கிச்சன் போகலாம். இப்போ நான் காலிஃப்ளவரை சின்ன சின்ன ஃப்ளாரட்ஸை பூவாக கட் பண்ணி அதனால் கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அடுத்தது ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு தாளிக்கலாம். சோம்பு மட்டும்தான் இதில் போடுறோம். அடுத்தது 2 வெங்காயம் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 10 நிமிஷம் காலிஃப்ளவர் எப்பயுமே கொஞ்சம் மஞ்சளும் கல்லுப்பும் சேர்ந்த தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சு எடுத்துட்டோம்னா அதில் ஏதாவது சின்ன சின்ன பூச்சியோ இல்லை சின்ன புழுக்கள் இருந்தால் போயிடும் க்ளீனாக. அடுத்தது இப்போ நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் இந்த வெங்காயம் வதங்குற அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரே ஒரு தக்காளி, அதையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். கொஞ்சம் ஸ்பைசியாகவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. அது இப்போ சாம்பார் சாதம், தயிர் சாதம்லாம் பிளாண்டாக இருக்கு இல்லையா, அது கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். ஏன்னா நம்ம பெப்பர் சேர்க்குறதுனால மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், அதாவது தனியாத்தூள், அதையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். நீங்கள் அந்த தூளெல்லாம் சேர்த்தோன்னா கொஞ்சம் லேசாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கூடவே கொஞ்சம் லேசாக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிட்டோம்னா அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். பாருங்கள், எண்ணெயும் அப்படி லேசாக பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம காலிஃப்ளவரை நல்லா தண்ணியிலேருந்து வடிகட்டிட்டு சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துடலாம். இப்போ கூடவே நான் வந்து பச்சை பட்டாணியும் சேர்க்குறேன். ஃப்ரெஷ்ஷான பட்டாணிங்க. அது போட்டால் தான் இது நல்ல டேஸ்ட், ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டையும் சேர்த்து இந்த மசாலா கூட நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சுருந்தாலும் அந்த பூ கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அதனால் 1/5 நிமிஷத்தில் அருமையாக வெந்துடும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. கரெக்டாக 5 நிமிஷம்தான் பட்டாணியும் வந்துடும், காலிஃப்ளவரும் நல்லா வெந்துடும், நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடும். நீங்கள் இதை வந்து கொஞ்சம் கிரேவியாகவும் செஞ்சுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் நல்லா ட்ரையாக வேணும்னா நீங்கள் ட்ரையாகவும் செஞ்சுக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், சோம்பு மூணும் சேர்த்து அரைச்ச பொடி. 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம். லேசாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பவுடர் பண்ண வேண்டாம், கொஞ்சம் நர நரன்னு. அதில் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசினஸ் உங்களுக்கு தேவையோ, காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சலோ பண்ணிக்கலாம். இந்த பொடி எப்பயுமே கொஞ்சம் 50 கிராம் அளவு நீங்கள் அரைச்சி வச்சிட்டோம்னா பெப்பர் போட்டு நம்ம செய்கிற எல்லா வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாலும் சரி, இந்த பெப்பர் ஸ்டைல் மசாலாஸ்க்கு இந்த பொடி ரொம்ப சூப்பராக இருக்கும். உப்பு ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். 2 மினிட்ஸில் ரொம்ப அருமையான நம்மளுடைய காலிஃப்ளவர் பீஸ் பெப்பர் மசாலா ரெடி ஆகிடும். இப்போ பெப்பர் போட்டிருக்கறனால நல்லா ஃபுல் சிம்மில் வச்சு இன்னும் 2 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல வாசனை அருமையாக இருக்குது. ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துடுறேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏதாவது பிளெயின் ரைஸஸ் இருக்கும் இல்லையா, ரொம்ப ஃப்ளேவர்டு தேங்காய் சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரி கொஞ்சம் பிளெயினாக இருக்கிற ரைஸ், இல்லை சிம்பிளான ஒரு வெஜிடபிள் புலாவ், தேங்காய் பால் சாதம், இந்த மாதிரி செய்கிற டிஷ், ரைஸ் வெரைட்டிஸ்க்கெல்லாம் கூட இது வந்து ஒரு அருமையான சைட் டிஷ். நல்ல ஸ்பைஸியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு இது கூட கொஞ்சம் ரைத்தாவும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். சப்பாத்தி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம்.
ஸோ அருமையான காலிஃப்ளவர் பட்டாணி பெப்பர் மசாலா உங்களுக்காக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சிம்பிளி சமையல், நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.